அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு வரப்போகும் புதிய திட்டம் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் டாஸ்மாக் கடைகள் விலை பட்டியல் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக டாஸ்மாக் கடைகளுக்கு வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் புதிய திட்டம் அமல்படுத்தப்படும்னு தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு டாஸ்மாக் கடைகளுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது மலை பிரதேசங்களில் டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் வந்து பாட்டில்களுக்கு ஏற்றவாறு கொடுக்கப்பட்டு வருவாங்க. அதாவது மலை பிரதேசங்களில் விலங்குகள் எதுவும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக நீங்கள் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் வாங்கிவிட்டு மீண்டும் காலி பாட்டிலை திரும்ப கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கப்படும்னு தற்போது தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும், மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் இந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும்னு தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக திருவாரூர், நாகை, கன்னியாகுமரி, தேனி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் செயல்படுத்தப்படும் பணி வந்து தொடங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் வந்து டெண்டர் எடுக்கப்படும் பணி தொடங்கிவிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலி மதுபாட்டில்களை வாபஸ் பெறும் திட்டம் வரும் செப்டம்பருக்குள் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு உறுதி தெரிவித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் மதுபானங்கள் விலை வந்து 10 ரூபாய் உயர்த்தப்படும். அந்த 10 ரூபாய் வந்து நீங்கள் காலி மது பாட்டில்களை திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 ரூபாய் மீண்டும் கொடுக்கப்படும். இது எதற்கு அப்படின்னா மறுசுழற்சி செய்வதற்காக காலி மது பாட்டில்களை பயன்படுத்துவாங்க. அதே போன்று இந்த காலி மது பாட்டில்களை ரோடோருமா உடைக்கக்கூடாது. குறிப்பாக விலங்குகளுக்கு அச்சுறுத்தம் செய்கிற மாதிரி எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்பது காரணத்திற்காக இந்த திட்டம் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளை செயல்படுத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.